ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பையில நேற்று நடந்த லீக் போட்டியில தோல்வியை சந்திக்காத நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதினாங்க. இதுல வலுவா இருக்கிற நியூசிலாந்து அணி தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில பாகிஸ்தான் அணி நியூசிலாந்து அணியை 6 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்திட்டாங்க. பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா உலகக்கோப்பைக்கு அரையிறுதிக்கு எட்டக்கூடிய 3 அணிகளோட கனவை தற்போது தகர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியில முதல் 3 இடத்துல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா இந்த அணிகள் இருக்காங்க. 4வது இடத்துல இங்கிலாந்து அணி இருக்காங்க. இவங்க 7 போட்டிகளில் விளையாடி 4 போட்டிகளில் வெற்றியும் 3 போட்டிகளில் தோல்வியும் சந்திச்சிருக்காங்க. அடுத்து 5வது இடத்துல பங்களாதேஷ் அணி இருக்காங்க. இவங்க 7 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகளில் தோல்வி, 1 போட்டி மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்த இடத்துல பாகிஸ்தான் அணி, இவங்களும் 7 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றி, 3 தோல்வி, 1 போட்டி மழையினால ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்த இடத்துல இலங்கை அணி வந்து இருக்காங்க. இவங்க 6 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றியும் 2 போட்டிகளில் தோல்வியும் சந்திச்சிருக்காங்க. 2 போட்டி மழையின் காரணத்தினால ரத்து செய்யப்பட்டிருக்கு. இங்கிலாந்து அணி தனக்கு மிச்சம் இருக்கும் 2 லீக் போட்டிகளில் நியூசிலாந்து மற்றும் இந்தியா இந்த 2 அணிகளையும் வந்து எதிர்கொள்றாங்க. இந்த 2 போட்டிகளில் அவங்க 2 வெற்றி பெற்றா மட்டும்தான் அரையிறுதிக்குள்ள போக முடியும். இந்த 2 அணிகளுமே ரொம்ப ஒரு வலுவான அணி இருக்கு. இதனால உலகக்கோப்பையை நடத்தக்கூடிய இங்கிலாந்து அணி இந்த உலகக்கோப்பையில அரையிறுதி வாய்ப்பை எட்டுமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் இருந்திருக்கு. அதே போல அவங்க 1 போட்டியில தோல்வியை சந்திச்சாலும் கூட அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிற அணிகளோட வெற்றி மற்றும் தோல்வியை பொறுத்துதான் அந்த அணி வந்து அரையிறுதிக்குள்ள நுழைய முடியும். அதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. 5வது இடத்துல இருக்கிற வங்காளதேச அணி பாத்தீங்க அப்படின்னா தனக்கு மிச்சம் இருக்க 2 லீக் போட்டிகளில் 1 இந்தியா மற்றும் இன்னொன்று பாகிஸ்தான், இந்த 2 அணிகளையும் வந்து சந்திக்கிறாங்க. 2 அணியுமே தற்போது இருக்க நிலைமைக்கு ரொம்ப வலுவான அணியா இருக்காங்க. அதனால அவங்களும் அரையிறுதிக்குள்ள நுழையிற வாய்ப்பு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடத்துல பாகிஸ்தான் அணி இருக்காங்க. இவங்களுக்கு மிச்சம் இருக்க 2 லீக் போட்டிகளில் பாத்தீங்கன்னா 1 ஆப்கானிஸ்தான் அணி கூடையும் 1 வங்காளதேச அணி கூட இருக்கு. தற்போது பாகிஸ்தான் அணி ரொம்ப ஒரு வலுவான அணியா உருவாகி இருக்காங்க. அந்த காரணத்தினால அவங்க 2 போட்டியிலுமே வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அரையிறுதிக்குள்ள நுழையுவாங்க. அடுத்த இடத்துல இருக்கிற இலங்கை அணி பாத்தீங்கன்னா தனக்கு அடுத்து இருக்கிற 3 லீக் போட்டிகளில் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகளை வந்து எதிர்கொள்றாங்க. அடுத்த அந்த 3 போட்டிகளுமே அவங்க வெற்றி பெற்றா மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். அதுவும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம். இப்போதைய பொறுத்த வரைக்கும் இந்த உலகக்கோப்பையில 4வது இடத்தை பிடிச்சு அரையிறுதிக்குள்ள நுழையிற வாய்ப்பு பாகிஸ்தான் அணிக்கு தான் பிரகாசமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உலகக்கோப்பையில நேற்று நடந்த லீக் போட்டியில பாகிஸ்தான் அணி அதிரடியா வெற்றி பெற்றதன் மூலமா அவங்களோட அரையிறுதி வாய்ப்பும் தற்போது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் 4வது இடத்தை எந்த அணி பிடிச்சு அரையிறுதிக்குள்ள நுழையும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.